அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு முக்கியமான வீடியோ ஓகேயா ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சிலருக்கு இது என்னடா இது இது மாதிரி பண்ணால் நமக்கு இன்கம் வருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஓகேயா ஸோ ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியும் ஓகேயா ஸோ சின்ன அமௌண்ட்லேயும் எப்படி பண்ணலாம் ஒரு பெரிய அமௌண்ட்லேயும் எப்படி பண்ணலாம் வித்தவுட் லாஸ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது இது ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த வீடியோ ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது நம்ம நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக லாஸ் வந்து லாஸ் ஆகாது மேக்ஸிமம் லாஸே ஆகாது நீங்கள் வந்து இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு வெஜ்ரெக்ஸில் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஎஸ்டிடி இருக்குது பாருங்கள் வெறும் யூஎஸ்டிடி இது மட்டும்தான் ஸோ இதை வந்து நார்த் சைட்லலாம் இந்த வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகேயா ஸோ அதை நான் பார்த்தேன் சரி ஓகே நம்மளும் போடுவோம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மெயினாக வந்து போடுறேன் நீங்கள் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 76.53 ரூபா ஓகேயா ஸோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஒரு இங்கே ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு பார்த்தோம்னா லாஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டில் ஏறி இருக்கு எவ்வளோ இதில் இறங்கியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 74.50 ரூபா அதிகபட்சம் அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 ரூபா வந்து ஏறி இருக்கு சில நேரத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ இது எந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா டவுன் ஆகும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயத்தில் வந்து சேல்ஸ் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றி வச்சுருவாங்க அப்படி யூஎஸ்டிடியாக மாற்றி நிறைய பேர் வைக்கும்போது தான் இந்த மாதிரி அதிகமான ரேட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு கம்மியான ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு தான் 73 ரூபா இந்த ரேஞ்சு தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 ரூபான்னு வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த டைமில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கும் அதனால தான் இந்த 67 ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா வச்சு நம்ம எப்படி இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நான் வந்து ஜஸ்ட் சொல்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஓகேயா ஸோ இப்போ இருக்கிற ரேட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேயா இப்போ அதிகபட்சம் நமக்கு எந்த ரேட்டில் வந்திருக்கு 73 ரூபா 74 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 78 ரூபா வரலாம் இந்த அமௌண்ட்லேயே தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ன்றது மாறிட்டே இருக்கும் ஸோ நம்ம எந்த அமௌண்ட் நம்ம 1 லட்ச ரூபா வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் லாஸும் வந்து ரொம்ப அதிகமாகாது 73 ரூபா 74 ரூபா வரல தான் நம்ம அது எடுக்க போகிறது கிடையாது திருப்பியும் அகைன் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயுமே இதில் வந்து வாங்கும்போது எவ்வளோ வேல்யூக்குள்ளே இருந்தால் வாங்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டான டைம் எடுத்துப்போம் 1 ஹவர் இதை செட் பண்ணிக்கிறேன் 1 ஹவரில் செட் பண்ணிக்கிட்டா இங்கே பாருங்கள் உங்களுக்கு 74 ரூபா வந்திருக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 ரூபா இருக்குது ஸோ இந்த 2 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள் 75 ரூபா இருக்குது 76 ரூபா 1 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம அதிகபட்சம் 2 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம் இல்லை 1 ரூபா சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம் அது மூலிமா நம்ம எப்படி இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நான் காட்டுறேன் ஓகேயா ஸோ இப்போ வந்து பாருங்கள் 75 ரூபாய்க்கு ஓகேயா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1 லட்ச ரூபா ஸோ 1 லட்ச ரூபா பண்ணக்கூடியவங்க பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓகேயா இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் சொல்கிறேன் உங்கள் 2வது ஆப்ஷன் சொன்னால் ஸோ 1 லட்ச ரூபாய் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை காயின் கிடைக்குது உங்களுக்கு யூஎஸ்டிடி 1,133 உங்களுக்கு கிடைக்குது ஓகேயா ஸோ இந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டீங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காயினோட வேல்யூவை ஒரு 77 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் டார்கெட் வந்து போட்டிருக்கீங்க ஓகேயா ஸோ அப்படி நீங்கள் சேல்ஸ் டார்கெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,02,666 வருது ஓகேயா இது வந்து 1 லட்ச ரூபா இதுவே வந்து நம்ம 1 லட்ச ரூபாய் இல்லை அதிகமாக போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேயா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கம்மியிலையும் வந்து உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் இல்லை வெறும் வந்து நம்ம ஒரு 10,000 ரூபா தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேயா ஸோ 10,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ காயின் கிடைக்குது 133.33 வந்து கிடைக்குது 75 ரூபாய்க்கு நான் வந்து வாங்குறேன் எக்ஸாக்டாக நீங்கள் பை டார்கெட்டு இந்த மாதிரி 75, 74, 73 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பை பண்ணாதீங்க நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 73, 74, 75 இவ்வளோ தான் நம்ம பை பண்ணணும்னு நினச்சா இந்த ரேஞ்ச் தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ 133 ரூபா இருக்கு பாருங்க இதை வந்து 77 ரூபா ஓகேயா ஸோ இப்போ இந்த 77 ரூபா நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருது 10,266 ரூபாய்
66 ரூபா அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல இன்கம் தான். ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணும் போது 20 ரூபா சார்ஜ் போகும், சேல்ஸ் பண்ணும்போது 20 ரூபா வந்து சார்ஜ் போகும். ஓகேயா, இது வந்து வெஜிரெக்ஸ்லேருந்து பிடிப்பாங்க. ஸோ 40 ரூபா போகுது. ஸோ 40 ரூபா நமக்கு போனாலும் நமக்கு வந்து இந்த 10,000 ரூபாயிலிருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, இப்போ 60 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் இது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ இந்த ரேஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. எந்தெந்த டைம் உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த 1 மந்த் பீரியட்லேயே உங்களுக்கு காட்டுறேன், ஜஸ்ட் காட்டுறேன். ஓகேயா, ஸோ இப்போ ஒரு இந்த ரேஞ்சு வாங்கியிருக்கோம், ஓகேயா, 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேயா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம், 77 ரூபாய் இந்த ரேஞ்சில் வருது. இல்லைன்னா 74 ரூபா இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அந்த 2 ரூபா 1 ரூபா வித்தியாசம்ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து 75 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 77 ரூபா 50 பைசா இது வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு 150 ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட், ஒரு 2 ரூபா இல்லைன்னா 1 ரூபா, 1 ரூபாயில் வந்து நமக்கு வித்தியாசம்னா எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்குவோம். உதாரணத்துக்கு வந்து 6.5, ஓகேயா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா. ஸோ அதில் ஒரு 40 ரூபா போச்சுனாலும் 150 ரூபா வந்து நிற்கும். இது வந்து இந்த 1 ரூபா கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரூபா 2 ரூபா கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வாங்குறீங்க, இந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, அகைன் வந்து 74 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இல்லை 75 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 76 ரூபா 50 பைசா, இல்லை 77 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது. ஒரு மாதத்துக்கு இப்போ நீங்கள் 10,000 ரூபா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி தான், ப்ரோ மாதத்துக்கு நான் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண ரெடி, எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,000 2,000 கிடைக்குமா அப்படின்னா, இது மாதிரி மாதத்துக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பண்ணிங்கனாலும், ஒரு 5 வாட்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 800 ரூபா வருது, இன்னொரு 6 7 வாட்டி ஒரு அதே மாதிரி நமக்கு அதிகமான டைம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கே நீங்கள் இந்த மெத்தடில் எந்த ஒரு காயினும் வாங்காமல் வெறும் USDT மட்டும் வாங்கி ஒரு மாதத்துக்கு மினிமம் 10,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபா 2,000 ரூபா வரலும் சம்பாதிக்க முடியும். சில நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் டவுன் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ உங்களுக்கு அதிகமான ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்ற சொல்லுங்கள். அடுத்த மெத்தடுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடு செகண்ட் மெத்தடு. ஓகேயா, இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ 76 ரூபாய் இருக்குது. ஓகேயா, நம்ம வந்து வாங்கியிருக்கோம், 75 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த 75 ரூபா வாங்குறது இப்போ 76 ரூபா வந்து சேல்ஸ் பண்ணுறோன்னா ஒரு 1 ரூபா 1 ரூபா டிஃப்ரெண்ட் தான் வருது. நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக என்ன பண்ணணும், P2P மெத்தடு போகணும். ஓகேயா, ஸோ இந்த P2P மெத்தடு போகும்போது நமக்கு இப்போ கரண்ட் ரேட் எவ்வளோ போகுது, 76 ரூபா சம்திங் போகுது, 76 ரூபா 65 பைசா போகுது. ஸோ இந்த டெபாசிட்னு இருக்கா, இந்த INR டெபாசிட், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து வெஜிரெக்ஸ் P2P போய்க்கோங்க. வெஜிரெக்ஸ் P2P போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கரண்ட் சேல் ரேட் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள், 79 ரூபா 93 பைசா சம்திங் இந்த ரேட் போயிட்டுருக்கு. ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து 75 ரூபா வாங்கியிருக்கீங்க, இப்போ 79 ரூபா விற்றுங்க, ஆல்மோஸ்ட் வந்து 5 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 75 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 80 ரூபா கிட்ட வச்சுக்கோங்க, உங்களுக்கு 4 ரூபா 5 ரூபாய் கிட்ட வருது கிட்டத்தட்ட. ஓகேயா, ஸோ 5 ரூபாய்க்கு ஒரு 8 பைசா வந்து கம்மி. ஸோ எப்பயுமே நம்ம மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரூபா வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்போ பை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து USDT வச்சுருக்கீங்க. ஓகேயா, சேல்ஸ் வந்து போடுங்க, சேல்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10,000 20,000 நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பீப்புள் வந்து பண்ணுங்கள். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேல்ஸ் பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ USDT மினிமம் 15 USDT போடணும், ஒரு 20 USDT போடுங்க. ஓகேயா, இந்த போட்டுட்டு சேல்னு கொடுத்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு $50 போடும்போது பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இல்லை ஒரு $40 இந்த மாதிரி ஒரு 2-3 ஷிஃப்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய 10,000 ரூபாவை. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம், அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து பணம் வந்து அனுப்புவாங்க. பணம் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி கம்மியான ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம் USDT. ஓகேயா, ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறது மூலிமா சம்பாதிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து பையின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்து திருப்பி 79 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது, நீங்கள் திருப்பி நார்மலாக பேங்க் டெபாசிட் மூலிமா பண்ணி UPI மூலிமா பண்ணி வாங்கி வச்சுக்கணும். விற்கும் போது இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபா ஒரு 2-3 வாட்டி விற்றிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேயா, அடுத்து வந்து முக்கியமாக இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போது டைம் ஆகிட்டுருக்கு, முடிஞ்சால் ஓகே சரி ஓகே, இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து நான் இந்த வீடியோவில் இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியாது, டைம் இல்லை. சரியா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டா வேணாமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க பட்சத்துக்கு இன்னொரு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதுவும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.